வெல்கம் டு சென்னை கேஃபே. இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1.5 கப் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 4-5 வரமிளகாய். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நான் எதுலேயுமே எண்ணெய் சேர்க்கலை, எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடி இட்லி தோசை சாதத்தோட கூட நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து சாப்பிட்லாம். கருவேப்பிலையில் அயன் கால்சியம்லாம் அதிகமாக இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பா இந்த கருவேப்பிலை பொடி அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்தரலாம். இதுவும் நல்லா பொன்னிறமா வறுக்கணும். இப்போ அதே பிளேட்ல உளுத்தம் பருப்பையும் போட்டுறேன். இப்போ மிளகாய வறுத்துக்கலாம். இது அதிக நேரம் வறுக்கணும்னு தேவையில்ல. ஒரு 1 நிமிஷம் நல்ல மிளகாய் சூடேறினா போதும். அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை வறுத்துடலாம். கருவேப்பிலை வறுக்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை வருங்க. இது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இந்த கருவேப்பிலையை. இது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க கையில எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வறுக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதே பேன்லயே இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ஆறிடுச்சு. கையில எடுத்து பார்த்தா நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதையும் நம்ம அதில் ஆட் பண்ணி ஃபைனா அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு பேப்பர் போட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.